வெல்கம் டு அக்ஷாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டிஷ் ட்ரை பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த டிஷ்ஷை நம்ம வியூவர்ஸ்க்கு செஞ்சு காட்டலாமேன்னு தோணுச்சு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கரண்டி ஆம்லெட் கிரேவி. இந்த கிரேவிக்கு தேவையான பச்சை மிளகாவை எங்கள் வீட்டு குட்டி கிச்சன் கார்டன்லேருந்து போய் பறிச்சிட்டு வந்துடுறேன். செடியிலேருந்து பறித்து நம்ம உடனே சமைக்கிறது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த பச்சை மிளகா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கிச்சனுக்கு போய் இந்த கிரேவி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். கால் மூடி துருவின தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், சோம்பு 1 டீஸ்பூன். இதை மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இந்த கிரேவியை தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன், பட்டை 1 இன்ச், சோம்பு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், தக்காளி 2 பொடியாக நறுக்கினது. ஆம்லெட் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போவே சொல்லிடுறேன். முட்டை 6, வெங்காயம் 1 டீஸ்பூன், தக்காளி 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆம்லெட்டுக்கு தேவையான உப்பு. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கான கிரேவியை தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு பட்டை, சோம்பு, பெரிய வெங்காயம் 3 சேர்த்துக்கிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கணும். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகுது. கிரேவி நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு பேஸ்ட்டை போட்டு நல்லா இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். தேவைப்பட்டால் இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிரேவியை ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இந்த சமயத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அந்த ஆம்லெட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் எல்லா முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கணும். ஒரு விஸ்க் வச்சு முட்டைங்களை நல்லா பீட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்லெட்டுக்கு தனியாக அரிஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி எல்லாம், அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கரண்டியில் ஆம்லெட் போட வேண்டியது தான். உங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே பெரிய குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியில் தான் இன்றைக்கி நம்ம ஆம்லெட் போட போகிறோம். கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை அதில் ஊற்றி ஒரு ஆம்லெட்டாக போட்டு எடுக்க வேண்டியது தான். சிம்மில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் டைரெக்டாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ளேமில் வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. அழகாக உருண்டை உருண்டையாக நம்மளுக்கு ஆம்லெட் கிடைக்கும் கரண்டி ஷேப்பில். முட்டை நல்லா வேகிற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடித்து வச்சுருக்கிற எல்லா முட்டையிலையும் ஆம்லெட் போட்டு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 6 ஆம்லெட் கிடைக்கும். ஒரு ஆம்லெட் போடும்போதும் கத்தியை கொஞ்சமாக உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்தி க்ளீனாக வந்துச்சுனாக்கா உள்ளே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் முட்டை.
அதுக்கப்புறம் கிரேவிலையும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம், அதனால வெந்துடும் முட்டைங்க. எல்லா முட்டையிலையும் ஆம்லெட் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது இந்த ஆம்லெட் எல்லாம் நம்ம கிரேவியில் சேர்த்துக்க வேண்டியது தான். கிரேவியில் சேர்த்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த கிரேவியோட அந்த சாரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும் ஆம்லெட்டுக்குள்ளே. 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிக்கலாம். கரண்டி ஆம்லெட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குல்ல இந்த கரண்டி ஆம்லெட் கிரேவி. எல்லாரும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய்.